ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா வந்து எஸ்யூ எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப் வந்து பார்த்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எஸ்யூ எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப். இது இந்த ஸ்கின்னர்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக மேக் பண்ணனால இது வந்து எஸ்ஐ எஸ்யூ எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு, டைவரம், ஒரு சேம்பர் ஃபார் இன்லெட் வால்வ் அண்ட் அவுட்லெட் வால்வ், ஸ்ப்ரிங்ஸ், ராடு, இது காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கியமான காம்போனன்ட்ஸ் இன் த எஸ்யூ எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காம்போனன்ட்ஸ் கிளியராக பார்க்கலாம். கீழே வந்து பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூவல் இன்லெட் இருக்குது, அதேமாதிரி லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டெலிவரி வால் அண்டு ஃபியூவல் அவுட். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிங் சேம்பர், பம்பிங் சேம்பருக்கு மேலே டயக்ராம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மச்சூர், அப்புறம் சொலினாய்டு வைண்டிங், உங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ், அது வந்து ஒரு பிவட் மூலமாக வந்து அந்த பிரேக்கர் பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். சரி, இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வென் த இக்னிஷன் சுவிட்ச் இஸ் ஆன், த சொலினாய்டு வைண்டிங் ஜெனரேட் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், எஸ் எ ரிசல்ட் த ஆர்மச்சூர் அண்ட் டயக்ராம் யூனிட் மூவ்ஸ் அப். இப்போ இக்னிஷன் கீயை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இக்னிஷனுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கீ வந்து ஆன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சொலினாய்டு வைண்டிங்கில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு மின்காந்த இது வந்து உருவாகும். அதனால் அந்த மேக்னெட் ஆகிறதுனால இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மேச்சர் அதோட டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த யூனிட் வந்து அப்படியே வந்து மேலே வந்து மூவ் ஆகும். இட் காசஸ் பார்சியல் வேக்கூம் இன் த பம்ப் சேம்பர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பம்ப் சேம்பரில் வந்து ஒரு வேக்கூம் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஆர்மேச்சூர் டயக்ராம் மேலே போகிறதுனால இந்த பம்பிங் சேம்பரில் ஒரு வேக்கூம் வந்து கிரியேட் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்ஷன் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். நவ் த ஃபியூவல் இஸ் ட்ரான், நவ் த ஃபியூவல் இஸ் ட்ரான் இன் டு த பம்ப் சேம்பர். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகி ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபியூவல் வந்து பம்பிங் சேம்பருக்கு வரும். During this process, the delivery valve remains in closed position. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி வால்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது. As soon as the armature moves up, the breaker point is separated and electric supply is disconnected. இப்போ அந்த ஆர்மச்சூர் தொடர்ந்து ரொட்டேட் ஆகி மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டால், இந்த காண்டாக்ட் பிராக்கர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதனால் எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து கட் ஆகிடும். ஸோ ஃபார் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சொலினாய்டு வைண்டிங்கில் உருவான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆயிரும். கட் ஆகிறதுனால வேண்டி இந்த ஆர்மச்சூர் அண்ட் டயக்ராம் வந்து என்னாகுன்னா மூவ்ஸ் டவுன். டியூரிங் த டவுன்வர்டு மூமெண்ட், த ப்ரெஷர் இன்சைடு த சேம்பர் இன்க்ரீசஸ், ரிசல்ட்டிங் டெலிவரி வால்வ் ஓப்பன்ஸ். அதனால் அந்த டயக்ராம் வந்து கீழ் நோக்கி வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பம்பிங் சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூவலினுடைய ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் டெலிவரி வால்வ் வந்து ஓப்பன் ஆகி அந்த வால்வ் வழியாக வந்து ஃபியூவல் வந்து கார்பரேட்டருக்கு போகும். நவ் த ஃபியூவல் ஃப்ளோஸ் டு த கார்பரேட்டர் ப்ளோட் சேம்பர், கார்பரேட்டருடைய ப்ளோட் சேம்பருக்கு ஃபியூவல் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளார போயிடும். பட் அட் த சேம் டைம் டவுன்வர்டு மூமெண்ட் ஆஃப் த ஆர்மேச்சர் கனெக்ட் த சர்க்யூட்ஸ் எகெயின் அண்ட் சொலினாய்டு எகெயின் கெட்ஸ் எனர்ஜைஸ்டு. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஆர்மேச்சர் டயக்ராம் அப்படி கீழ் நோக்கி வரதுனால எகெயின் இந்த காண்டாக்ட் பிராக்கர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆனவுடனே என்னது கேட்டால், அந்த சொலினாய்டு வைண்டிங் வந்து எகெயின் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகு, அதனால் இந்த ஆர்மச்சூர் டயக்ராம் வந்து எகெயின் வந்து மேல் நோக்கி நகர, அப்படி நகரும்போது என்னாகுதுன்னா அந்த ஃபியூவலினுடைய இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகி ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபியூவல் வந்து பம்பிங் சேம்பருக்கு வரும். எகெயின் வந்து இந்த சொலினாய்டு டயக்ராம் ஆர்மச்சூர் மேல் நோக்கி நகரும் பொழுது இந்த பிரேக்கர் பாயிண்ட் ஓப்பன் ஆகு, அப்போ டிஸ்கனெக்ட் ஆகல என்னாகுதுன்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து அங்கே வந்து கட் ஆகு. கட் ஆகும்போது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். சொலினாய்டு வைண்டிங்கில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரு, தென் வந்து எகெயின் வந்து இந்த டயக்ராம் ஆரம்பிச்சுரு அப்படி கீழ் நோக்கி வரப்படி வந்து எகெயின் காண்டாக்ட் பிராக்கர் பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆக இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதுவரைன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து நம்ம வந்து இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப்ன்ற வரைக்கும் வந்து இது வந்து ஆல்டர்னேட்டாக வந்து இந்த ப்ராசஸ் இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிறது, அதேமாதிரி டெலிவரி வால்வ் வழியாக ஃபியூவல் போகிறது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இது எஸ்யூ எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்பினுடைய
ஒர்க்கிங் பிரின்சிபிள். தென் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் ஃபியூவல் ஃபில்டர், பெட்ரோல் இன்ஜினில் வந்து என்னென்ன ஃபியூவல் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜெராமிக் டைப் ஃபில்டர் ஆர் யூஸ்ட் இன் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று இருக்குது, அப்புறம் கேஸ்கட்டு, ஃபியூல் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இன்லெட் ஆகக்கூடியது, அதே மாதிரி ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து அவுட்டு, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபில்டர்னுடைய பாடி, தென் டாப்பில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த பவுலில் ஒட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவல் ஃபில்டரில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கிளாஸ் பவுல், செராமிக் ஸ்ட்ரெயினர், ஸ்ப்ரிங்கு, பாடி அண்ட் ஸ்க்ரூ. த ஃபியூவல் என்டர்ஸ் த கிளாஸ் பவுல் அண்ட் பாசஸ் த்ரோ த ஜெராமிக் ஸ்ட்ரெயினர். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபியூவில் என்டர் ஆகி அந்த ஸ்ட்ரெயினர் வழியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுலுக்கு வந்து போகுது, உள்ளார ஃபியூவல் வந்து பவுலில் வந்து கிளாஸ் பவுலுக்கு வந்து வருது. த இம்ப்யூரிட்டிஸ் சச் அஸ் வாட்டர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரீடைன்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயினர். அந்த ஸ்ட்ரெயினரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபியூவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ், அதேமாதிரி டஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயினர்லேயே வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. த ஃபில்டர்டு ஃபியூவல் லீவ்ஸ் த்ரோ த அவுட்லெட். இந்த ஃபில்டர் ஆன ஃபியூவல் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் அவுட்லெட் வழியாக வெளியில் போயிடும். இப்போ கலெக்ட் ஆகக்கூடிய அந்த டஸ்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுலினுடைய பாட்டம்க்கு வந்து வந்துடும், கீழே வந்துடும். திஸ் மே பி கிளீன்டு பை ரிமூவிங் த பவுல். அந்த பவுல் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பீரியடிக்கலாக வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணி இந்த பவுலை வந்து வெளியில் எடுத்து நம்ம பீரியடிக்கலாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி அகெயின் வந்து பவுல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இட்ஸ் வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபியூவல் ஃபில்டர் ஃபார் பெட்ரோல் இன்ஜின். இது அனதர் டைப் ஆஃப் ஃபியூவல் ஃபில்டர். இதில் வந்து நம்ம ஃபியூவல் ஃபில்டர் பார்த்தோமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் கிளீனர். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஏர் கிளீனர். இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் ஏர் கிளீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ட்ரை டைப் ஏர் கிளீனர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆயில் வெட்டட் டைப் ஏர் கிளீனர், தேர்ட் ஒன் ஆயில் பாத் டைப் ஏர் கிளீனர். இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் கிளீனர், இட்ஸ் எ லைட் டியூட்டி ஏர் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் டியூட்டி ஏர் கிளீனர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃபில்டரிங் எலிமெண்ட்டு, ஒரு ஃபில்டர் எலிமெண்ட் மட்டும் இருக்குது. ஏர் வந்து இன்லெட் ஆகுது, இன்லெட் ஆகி இந்த ஃபில்டர் எலிமெண்ட் வழியாக போய் அகெயின் வந்து கீழே வந்து ஏர் வந்து அவுட்லெட் ஆகுது. இது ஒரு சிம்பிள் இன் ஆப்ரேஷன்ஸ். த ஃபில்டரிங் எலிமெண்ட் இஸ் யூஸ்வலி மேட் ஆஃப் ஆனியுலர் ரிங் ஆஃப் ஸ்பெஷலி கோட்டட் பேப்பர். இது ஒரு ஆனியுலர் ரிங்கில் வந்து ஒரு ஸ்பெஷலி கோட்டட் பேப்பர், ஓவர் விச் ஃபைன் மெஸ் ஸ்க்ரீன் இஸ் புட்டு டு ப்ரொவைட் மோர் ஸ்ட்ரென்த். ஒரு ஃபைன் மெஸ் ஸ்க்ரீன் மூலமாக வந்து ஏர் பாஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகுது. இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ட்ரை டைப் ஏர் கிளீனர். அனதர் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் வெட்டட் டைப் ஏர் கிளீனர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபில்டரிங் எலிமெண்ட். ஜெனரலி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒயர் மெஸ் ஒன்று இருக்குது, விச் இஸ் கோட்டட் வித் அண்ட் ஆயில் ஃபிலிம். இன் திஸ் டைப் ஃபில்டரிங் எலிமெண்ட் இஸ் ஃபிட்டட் அட் த என்ட்ரன்ஸ் ஆயில் ஏர் கம்மிங் யூசேஜ். பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏர் கம்மிங் ஆயில் வெட்டட் ஒயர் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து என்டர் ஆகுது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஏர் கிளீனர். பார்த்தீங்கன்னா ஏர் என்டர் ஆகக்கூடிய ஏரியா இது வந்து ஆயில் வெட்டட் ஒயர் மெஸ். தென் த ஏர் பாசஸ் த்ரோ த எலிமெண்ட், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட்டட் இன் த ஆயில் ஃப்ரேம். இப்போ அந்த ஏர் வந்து வரும்போது என்னன்னு கேட்டால் அந்த ஆயில் வெட்டட் ஒயர் மெஸ்ஸில் ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் வந்து என்னாகுன்னா இந்த ஆயில் ஃபிலிமில் வந்து எல்லாமே வந்து உள்ளார ஒட்டிங்க. இட் இஸ் கிளீன்டு பீரியடிக்கலி அபவுட் 8000 கிலோமீட்டர்ஸ். ஒரு 8000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஆயில் எடுத்து வேறு ஆயில் ஃப்ரெஷ் ஆயில் வந்து மாற்றுறோம். இது ஒரு சிம்பிள் மெக்கானிசம். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் உங்களுக்கு. இந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே என்டர் ஆகி இதில் கூடிய ரூம் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி சென் சென்டரில் வந்து எகெயின் ரிவெண்ட் ஆகி டூ கார்பரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்குள்ளார என்டர் ஆகும். இது ரிசோனேட்டிங் சேம்பர். இந்த முன்னாடி இந்த மாதிரி அதேமாரி ரைட் சைடில் ஒன்று இருக்கு. தென் அனதர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் டைப் ஏர் கிளீனர். இதை நீங்கள்
பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் காரில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து இந்த சர்க்கம்பரன்சியல் கேப் சர் இந்த ஃபில்டரை சுற்றி ஒரு சர்க்கம்பரன்சியல் கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் வந்து என்டர் ஆகுது. இதில் வந்து பொசிஷன் பியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் இருக்குது. இந்த ஏர் வந்து உள்ளார வரக்கூடிய சர்க்கம்பரன்சியல்லாம் வந்து கேப்பில் உள்ளார வரக்கூடிய ஏர் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வழியை பாஸ் ஆகும்போது இந்த ஏரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து ஒட்டி ஆயிலில் ரிமூவ் ஆகும். தென் இந்த ஏர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபில்டர் எலிமெண்ட் வழியாக மேலே போகும், மேலே போய் தென் எகெயின் க்ளீன் ஏர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சென்டர் பார்ட் வழியாக பைப்லைன்ஸ் வழியாக க்ளீன் ஏர் வந்து கார்பரேட்டர் வந்து உள்ளார வந்து என்டர் ஆகும். அட் த பாட்டம் தேர் இஸ் எ செப்பரேட் ஆயில் பேன் வந்து இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செப்பரேட் ஆயில் பேன் இருக்குது. இந்த ஏர் என்டர்ஸ் அதாவது வந்து பார்ட் பி, பார்ட் பியில் வந்து இருக்குது. இந்த ஏர் என்டர்ஸ் த சர்க்கம்பரன்சியல் கேப் அண்ட் டேக்ஸ் எ டேர்ன் அட் த கார்னர் பி. இந்த கார்னர் பியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் வந்து உள்ளார என்டர் ஆகி அந்த இடத்துக்கு வந்து டேர்ன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் லீவ்ஸ் எ லார்ஜ் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். இந்த பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமூவ் ஆகும். தென் த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் த ஆயில். இந்த ஆயில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி எகெயின் ஆயில் வந்து என்னென்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த ஏர் வந்து மேலே வந்து ஃபில்டரிங் எலிமெண்ட் வழியே பாஸ் ஆகுள்ள ஏரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபில்டர் எலிமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிரு. தென் த க்ளீனட் ஏர் பாசஸ் டு த கார்பரேட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ். இப்போ நம்ம இதில் பார்த்தது பார்த்திங்கன்னா வந்து ஆயில் பம்ப்பு, ஆயில் ஃபில்டர், என்னென்ன டைப் ஆஃப் ஃபியூவல் ஃபில்டர் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஏர் கிளீனர், ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப்பு, எஸ்யூ எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வேறு டாபிக்ஸோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.